பெலுஜ் மாவட்டத்தில் கடந்த நாட்களில் ஏற்பட்டதான வெள்ள அனர்த்தம் காரணமாக 2116 குடும்பங்கள் சேர்ந்த 5870 பேர் பாதிக்கப்பட்டதாக ரேசியலாளர்கள்லாம் அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே 3 வீடுகள் முழுமையாக சேதமடைந்ததாகவும் மற்றும் 277 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த மக்களுக்கான உலருணவு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலருணவு விநியோகமானது அனர்த்த நிவாரண சேவையினால் பிரதேசியலாளர்கள் மூலமாக வழங்கப்படுகின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதே வேளையில் அந்த வீட்டு பாதிப்பு தொடர்பான விடயங்களுக்கான மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படுகிறது. அவ்வாறு மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் அதற்கான நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதே வேளையில் இப்பொழுது தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்ற காரணத்தினால் குளங்களும் நீர் நிரம்புகின்றதான நிலைமை காணப்படுகின்றது. எனவே அது தொடர்பாக அந்த நீர் வழிந்தோடுகின்ற இடங்களில் இருக்கக்கூடியதான அனர்த்தத்துக்கு உட்படக்கூடியதான மக்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தலை வழங்கி இருக்கின்றோம். அதன் மூலமாக அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்படவும் தங்களுடைய பாதுகாப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளும்படியாகவும் நாங்கள் அறிவுறுத்தி வருகின்றோம். அதே வேளையிலே குறிப்பாக நாங்கள் வெள்ள அனர்த்தத்தின் பொழுது இப்பொழுது அதிகமாக மக்கள் வந்து முகாம்களிலே தங்காத படிக்கு நண்பர்கள் உறவினர் வீடுகளிலே தங்குவது பொருத்தமானது என்பதையும் நாங்கள் இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு உட்படாத படிக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஒன்றாக இந்த விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டு வருகிறோம்.